உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. வாரத்தின் முதல் நாளில் புதிதாக சிலவற்றை நாம் கற்றுக்கொண்டு அடுத்த நாளில் அவற்றை செய்வோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே முந்தைய வகுப்புகளில் நாம் கற்றதை இன்று ரிவைஸ் செய்வோம். இப்போது நாம் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்ய தொடங்குவோம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஒரு லிஸ்டை உருவாக்கி அதில் பல்வேறுபட்ட சிம்பிள்ஸை ஒவ்வொரு லைனுக்கு முன்னால் போட விரும்பினால் நீங்கள் புல்லட்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். புல்லட்ஸை பயன்படுத்தி ஒவ்வொரு லைனின் முன்னாலும் நீங்கள் புல்லட்ஸை போட முடியும். நீங்கள் நம்பர்ஸை லைன்ஸுக்கு முன்னால் போட விரும்பினால் நம்பரிங்கை பயன்படுத்த வேண்டும். உங்கள் பேஜில் மார்ஜின் எப்படி செட் பண்ணுவீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேஜில் மார்ஜினை செட் பண்ணுவதற்கு ஃபார்மேட் மெனுவில் உள்ள பேஜ் சப் மெனுவை பயன்படுத்துவீர்கள். டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவதற்கு ஃபார்மேட் மெனுவின் எந்த சப் மெனுவை பயன்படுத்துவீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேஜில் உள்ள டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவதற்கு நீங்கள் கேரக்டர் சப் மெனுவில் உள்ள பேக்ரவுண்ட் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். பேஜ் பேக்ரவுண்டால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் பேக்ரவுண்டால் நீங்கள் உங்கள் பேஜின் பேக்ரவுண்டை மாற்ற முடியும். பேக்ரவுண்டின் கலரை உங்களால் மாற்ற முடியும். டெக்ஸ்டுக்கு பின்னால் நீங்கள் ஒரு இமேஜையும் கூட வைக்க முடியும். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? லைனில் அல்லது பேராகிராஃபில் செய்யப்பட்டுள்ள எந்த ஃபார்மேட்டிங்கையும் ரிமூவ் பண்ணவும் மீண்டும் ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வருவதற்கும் இயலக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஆகும். ஸ்லைட் டிசைனை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் டிசைனால் ஒரு ஸ்லைட்டின் டிசைனை உங்களால் மாற்ற முடியும். இதன் மூலம் உங்கள் நார்மல் ஸ்லைட் வேறு விதமான ஃபார்மேட்டாக மாறிவிடும். ஸ்லைட் டிசைன் என்பது பல வகையில் உள்ளது. இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நாம் இப்போது இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்றைய வகுப்பில் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை நீங்கள் ரிவைஸ் செய்வீர்கள். லேஅவுட்டிலிருந்து முதலில் டைட்டில் ஸ்லைட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள லைனை டைப் செய்யுங்கள். பிறகு இதனை 5 முறை காப்பி பேஸ்ட் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பேஸ்ட் என்ற ஆப்ஷனை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியோ அல்லது
ஏரோ கீ மற்றும் ஷிஃப்ட் பட்டனை பயன்படுத்தியோ முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு இதனை காப்பி செய்வதற்கு கண்ட்ரோல் பிளஸ் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி இதனை நாம் காப்பி செய்ய வேண்டும். பிறகு நாம் லைனின் கடைசியில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் நாம் காப்பி செய்த டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். மேலும் நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பிரஸ் பண்ணினால் நமக்கு டெக்ஸ்ட் ஆனது அடுத்த லைனில் பேஸ்ட் ஆகிவிடும். பிறகு நாம் ஸ்டெப்வைஸ் முறையிலும் இதனை பேஸ்ட் செய்யலாம். மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இப்போது முதல் லைனை செலக்ட் பண்ணி அதன் ஃபான்ட் சைஸை பெரியதாக்குங்கள். இரண்டாவது லைனை போல்ட், இட்டாலிக் மற்றும் அண்டர்லைன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபான்ட் சைஸ் மற்றும் டெக்ஸ்டை போல்டு செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபான்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு சைஸ் என்ற ஆப்ஷனில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப சைஸை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபான்ட் சைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆக இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டைப்ஃபேஸ் என்ற ஆப்ஷனில் போல்ட், இட்டாலிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது போல்டாகவும் மற்றும் இட்டாலிக்காகவும் நமக்கு தெரியும். மறுபடியும் லைனை செலக்ட் செய்து பிறகு அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது அண்டர்லைனாக மாறிவிடும். அடுத்து மூன்றாவது லைனின் கலரை மாற்றுங்கள். சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஃபான்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் தேவைக்கு ஏற்ப டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபான்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபான்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது கலராக தெரியும். இப்போது அடுத்த லைனை அவுட்லைனாக மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு அவுட்லைனை
எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அவுட்லைன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது அவுட்லைனாக தெரியும். அடுத்து முதல் லைனில் நீங்கள் அனைவரும் ஓவர்லைனை அப்ளை பண்ணுங்கள். பிறகு ஓவர்லைனின் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓவர்லைன் மற்றும் ஓவர்லைனிங் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓவர்லைனிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் நாம் சிங்கிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓவர்லைனிங் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் நமக்கு பல்வேறான கலர்ஸ்கள் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஓவர்லைனிங் கலராக தெரியும். இப்போது அடுத்த லைனின் மேலே ஸ்ட்ரைக் த்ரோ செய்யுங்கள். லைனின் கலரை எப்படி மாற்றுவீர்கள் என்பதையும் கூட காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்ட்ரைக் த்ரோ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்ட்ரைக் த்ரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் நாம் டபுள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது ஸ்ட்ரைக் த்ரோவாக தெரியும். அதன் பிறகு அடுத்த லைனை அண்டர்லைன் செய்து அந்த அண்டர்லைனிங்கின் கலரை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்டர்லைன் மற்றும் அண்டர்லைனிங் கலரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அண்டர்லைனிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் சிங்கிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அண்டர்லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து
பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டானது அண்டர்லைனிங் கலராக தெரியும். அடுத்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை பிராக்டிக் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பிராக்டிக் செய்வோம். முதலில் நம் பாயிண்டரை டெக்ஸ்டின் முன்புறத்தில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று புல்லட்ஸை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் புல்லட்ஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஃபைலில் இன்செர்ட் ஆகிவிடும். பிறகு மறுபடியும் ஏதாவது ஒரு லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு டூல் பாரில் உள்ள புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான நம்பரிங்ஸ் ஆனது தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு நம்பர்ஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஷீட்டில் தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு மறுபடியும் டூல் பாரில் உள்ள புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கிராஃபிக்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கிராஃபிக்ஸ்கள் தெரியும். அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கிராஃபிக்ஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஷீட்டில் தெரியும். அடுத்து ஸ்லைட்டின் லெஃப்ட் சைடில் மார்ஜினை எப்படி செட் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் டெக்ஸ்டின் முதலில் அல்லது அடுத்ததில் எவ்வாறு ஸ்பேஸை அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் டெக்ஸ்டை அனைத்தையும் செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பிஃபோர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் நாம் இன்க்ரீஸ் செய்துவிட்டு பிறகு ஆஃப்டர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் அதே போன்று இன்க்ரீஸ் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பிஃபோர் டெக்ஸ்ட் ஆகவும் மற்றும் ஆஃப்டர் டெக்ஸ்ட் ஆகவும் நமக்கு தெரியும். பேஜின் பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுவீர்கள் என்று இப்போது நீங்கள் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஸ்லைட்டில் பேக்ரவுண்டை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு
பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் பிட்மேப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதிலும் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதிலும் நாம் எஸ் என்று கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டின் பேக்ரவுண்டானது மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து எல்லா லைன்ஸிலும் சேஞ்ச் கேஸின் பயன்பாட்டை ஒன்றன் பின் ஒன்றாக பிராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிஸ் செய்வோம். முதலில் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும், பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் லோவர் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது லோவர் கேஸாக தெரியும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் அப்பர் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது அப்பர் கேஸாக தெரியும். பிறகு மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்யவும், பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் கேபிட்டலைஸ் எவரி வேர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது கேபிட்டலைஸ் எவரி வேர்டாக தெரியும். மறுபடியும் அடுத்த லைனை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டோங்கல் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது டோங்கல் கேஸாக தெரியும். மறுபடியும் டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சென்டென்ஸ் கேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்டுகள் அனைத்தும் சென்டென்ஸ் கேஸாக தெரியும். அடுத்து ஸ்லைட்டின் டிசைனை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஸ்லைட்டில் எவ்வாறு டிசைனை அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நமது பாயிண்டரை ஸ்லைட்டில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் டிசைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லோட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பிரசன்டேஷன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு இன்ட்ரடியூசிங் எ நியூ ப்ராடக்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு மோர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ப்ரிவியூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நாம் எந்த வகையான டிசைனை செலக்ட் செய்துமோ அவை நமக்கு ப்ரிவியூவாக தெரியும். டெம்ப்ளேட்ஸில் உள்ள அடுத்த ஆப்ஷனை செலக்ட் செய்தால்
நமக்கு மற்றொரு டிசைன் தெரியும். பிரசன்டேஷன் பேக்ரவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து அதன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனில் செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்தவை செலக்ட் டிசைனில் தெரியும். பிறகு இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்லைட்டின் டிசைன் ஆனது மாறிவிடும். அடுத்து ஸ்லைட்டின் லேஅவுட்டை மாற்றுவதற்கு ஸ்லைட் லேஅவுட்டை பயன்படுத்துங்கள். அதன் பிறகு ஒரு பிளாங்க் லேஅவுட் ஸ்லைட்டை கொண்டு வந்து அதில் ஏதாவது இமேஜை வரையுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை சேவ் செய்து அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் கேரக்டர் சப்மெனு, பேஜ் சப்மெனு, சேஞ்ச் கேசஸ், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், ஸ்லைட் டிசைன் மற்றும் ஸ்லைட் லேஅவுட் போன்ற ஃபார்மேட் மெனுவின் சில ஆப்ஷன்ஸ்களை நீங்கள் பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை